டிப்ரிசியேஷன் சாப்டரில் சேஞ்ச் இன் டிப்ரிசியேஷன் மெத்தட் வந்தால் எப்படி வரும்னு சொல்கிறேன். முதல்ல ஆரம்பித்தது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் 15%. ஸோ இயர் ஒன் 10,000 வாங்கினாங்க, அதுக்கு டிப்ரிசியேஷன் போட்டாச்சு. இந்த இயர் டூவில் இன்னொரு மிஷின் வாங்கினாங்க 20,000. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து டிப்ரிசியேஷன் 30,000 15%. இப்போ இயர் த்ரீ அண்ட் இயர் ஃபோர் மிஷின் எதுவும் வாங்கலை, அதே 4,500 வருது டிப்ரிசியேஷன். ஸோ ஃபைனலாக புக் வேல்யூ 15,000. இப்போ டிசைட் பண்ணியிருக்காங்க இயர் ஒன்லேருந்து 10% போடலாம்னு சொல்லிட்டு, அதுக்கு பேர் ரெட்ராஸ்பெக்டிவ்னு பேர். சரியா? இப்போ ஃபஸ்ட் இயர் 1,000 ரூபீஸ் வரும், பேலன்ஸ் 9,000 இங்கே ஒர்க்கிங் போட்டிருக்கேன். இயர் டூவில் இந்த 9,000 10%, அப்புறம் புது மிஷின் வாங்க 20,000 10% போட்டால் 2,900 வரும், பேலன்ஸ் 26,100 இருக்குது. ஸோ இயர் த்ரீக்கு 26,100 இன்டூ 10% போட்டால் 2,610. இயர் ஃபோருக்கு 23,490 இருக்குது, அதாவது 23,490, அதுக்கு 10% போட்டால் 2,349. ஸோ ஃபைனலாக பார்த்தா அதனுடைய புக் வேல்யூ மச் ஹையர் தென் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். அப்படின்னா நம்ம நிறைய டிப்ரிசியேஷன் போட்டிருக்கோம் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில். ஸோ மிஷின் அக்கௌண்ட் டெட்டார் 6,141, அதாவது 21,141 மைனஸ் 15,000 டூ பிஎன்எல் அக்கௌண்ட் போடணும். ஏன்னா நம்ம முதல்ல நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட் கொண்டு போயிருப்போம் டிப்ரிசியேஷனை, அதை ரிவர்ஸ் பண்ணுறோம் இப்போ பேசிக்கலி. ஸோ இதுதான் சேஞ்ச் இன் மெத்தடுக்கு ஒரு டேபிள். தேங்க்யூ.